நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டதே கிடைக்க செய்யும் கல் உப்பு பரிகாரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரிகாரங்கள் மிகவும் எளிமையானது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் உப்பு நிறைந்திருக்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் கூறுவார்கள். அதே போல உப்பும் கடலில் தோன்றக்கூடிய ஒரு பொருள் என்பதால் உப்பினை மகாலட்சுமிக்கு இணையாக கூறுவார்கள். இதன் காரணமாக தான் வீட்டில் எப்பொழுதும் உப்பு நிறைந்திருக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள். உப்பிற்கு உள்ள மகத்துவத்தை பற்றி பல பேர் சொல்லி பலருக்கு பலவிதமான பரிகாரங்கள் தெரிந்திருக்கும். அதாவது திருஷ்டி கழிக்கும் போது, மந்திரிக்கும் பொழுது உப்பினை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதேபோல் நமது பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக உப்பினை வாங்கி கோவில்களில் கொட்டி விடுவதை கூட நீங்கள் கண்களால் பார்த்திருப்பீர்கள். அதேபோல் பாவம் தீர வேண்டும் என்பதற்கு உப்பு நிறைந்த கடல் நீரில் குளிப்பார்கள். உப்பு ஈமச்சடங்கு கூட செய்வார்கள். உப்பு உணவில் மட்டுமல்ல நமது ஆன்மீக வாழ்விலும் மிகவும் முக்கியமானது. விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் தோன்றும் இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானிகளே இல்லை. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கல் உப்பினை பயன்படுத்தி நமக்கு நன்மை தரும் 10 கல் உப்பு பரிகாரங்கள் பற்றி இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு எதிர்நோக்கி இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உண்டு. எந்த பிரச்சனைக்கு எந்த பரிகாரத்தை செய்தால் உடனே நிவர்த்தி அடைய முடியும் என்று சூட்சமத்தை அறிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி வாழ்க்கையில் இருக்கும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய அற்புத பரிகாரம்தான் உப்பு பரிகாரம். அதை எப்படி முறையாக செய்ய வேண்டும், அதனால் கிடைக்கும் பயன்கள் என்னென்ன என்பதையே இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். ஆன்மீகம் மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் தூள் உப்பை தவிர்த்துவிட்டு கல் உப்பை இன்றே பயன்படுத்த துவங்குங்கள். கல் உப்பு வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது சகல சௌபாக்கியங்களையும் பெருக செய்யும் என்பது நம்பிக்கை. இந்த கல் உப்பை எப்போதும் பீங்காஞ்சாடியில் போட்டு வைத்து அதில் 5 ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைத்தால் மென்மேலும் நம்மிடம் இருக்கும் பணம் பெருகுவதாக நம்பிக்கை இருக்கின்றது. முதலாவதாக கல் உப்பை வைத்து தீராத பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது என்கின்ற சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கல் உப்புடன் மிளகு சேரும் பொழுது உங்களுக்கு பலன் இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும். உங்களுடைய பூஜை அறையில் கொஞ்சமாக பித்தளை அல்லது செம்பு கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் 4-5 மிளகுகளை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கல் உப்பு மிளகுடன் சேரும் பொழுது நம் பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்து வைத்தால் அடுத்த வெள்ளிக்கிழமையில் கொண்டு போய் தண்ணீரில் கரைத்து ஊற்றிவிட வேண்டும். அதுவரை உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மந்திரங்கள் ஒளியில் வைத்திருப்பது மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மந்திரங்கள் உச்சரிக்க தெரிந்தால் நீங்கள் உச்சரிக்கலாம். அல்லது ஏதாவது டேப் ரெக்கார்டர் அல்லது மொபைலில் மந்திரங்களை கேட்குமாறு பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். பூஜை செய்யும் பொழுது மட்டுமாவது மந்திரங்களை ஒலிக்க செய்யுங்கள். கோவிலில் ஒலிக்கும் மந்திரங்களின் அதிர்வலை நம் எண்ணங்களை நேர்மறையாக பிரதிபலிக்கின்றது. அதனால்தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது மனதில் அமைதி பிறக்கின்றது. அதேபோல் நம் வீட்டிலும் மந்திரங்கள் ஒலிக்க நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளும் நம்மை விட்டு விலகி நேர்மறையான சிந்தனைகள் பெருகும். இதனால் தன்னம்பிக்கை அதிகரித்து எதையும் நம்மால் சாதிக்கும் வல்லமை பிறக்கும். இறைசக்தி என்பது மந்திரங்களின் மூலம் நமக்கு எளிதாக கிடைக்கும். இந்த கல் உப்பு பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வர நம்மிடம் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பித்து மறு வெள்ளிக்கிழமைகளில் இதனை முடித்து வைக்க வேண்டும். இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வர வேண்டும். மிக மிக எளிமையாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்தியை விரட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து தரித்திரங்களையும் நீங்க செய்யும் ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சுத்தமான டம்ளரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் தண்ணீரை ஊற்றி 1 ஸ்பூன் கல் உப்பை சேர்க்க வேண்டும். இந்த டம்ளரை தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் தீய சக்தி நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகும். இந்த பரிகாரத்தை தினமும் செய்து வர வீட்டில் பண கஷ்டங்கள் நீங்கி நம் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த முறையை தினமும் செய்வதாக இருந்தால் தினமும் டம்ளரில்
புதிய நீரை மாற்றி செய்ய வேண்டும். பழைய நீரினை ஓடும் நீரில் கொட்டிவிட வேண்டும். ஜிங்கிலும் நீங்கள் கரைத்து ஊற்றிவிடலாம். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை சொல்கிறேன். பொதுவாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள் ஏற்படுவது சகஜம். ஆனால் ஒரு சிலர் வீட்டில் தினமும் பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்குபவர் வீட்டில் மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கும். அவர்கள் ஒரு கிண்ணத்தில் கல்உப்பினை எடுத்து அவர்கள் பெட்ரூமில் ஒரு ஓரத்தில் வைக்க வேண்டும். அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள் நீங்கி விரைவில் அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தினமும் செய்யலாம். அடுத்ததாக குளியலறையில் ஒரு கல்உப்பு பரிகாரத்தை செய்வது எப்படி என்பதை சொல்கிறேன். ஒரு சுத்தமான பவுலில் கல்உப்பினை நிரப்பி வைத்து உங்களின் குளிக்கும் அறையில் தண்ணீர் படாத இடத்தில் வைத்துவிட வேண்டும். இந்த கல்உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் கரைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கல்உப்பினை நிரப்ப வேண்டும். இவ்வாறு இந்த பரிகாரத்தை செய்வதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி மற்றும் தரித்திரங்கள் நீங்கிவிடும். அடுத்ததாக குளியல் பரிகாரத்தை சொல்கிறேன். குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல்உப்பினை சேர்த்து குளித்தால் உங்களை அண்டியிருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும். மேலும் திருஷ்டியால் ஏற்படும் உடல் சோர்வு, உடல் வலி, உடல் அசதி அனைத்துமே நீங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சருமத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் நீங்க உப்பு குளியல் மிகவும் சிறந்தது. எனவேதான் கடலில் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது குளிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக வீட்டை சுத்தம் செய்வதில் கல்உப்பை வைத்து ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். அதையும் கேளுங்கள். வாரத்தில் ஒரு முறை வீட்டை கழுவி சுத்தம் செய்யும் பொழுது அந்த தண்ணீரில் சிறிதளவு கல்உப்பினை சேர்த்து கரைத்து வீட்டை கழுவி சுத்தம் செய்து வந்தால் வீட்டில் நிறைந்திருக்கும் எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் நீங்கி வீட்டில் நேர்மறை சக்திகள் உருவாகி நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக உங்களை தொடர்ந்து துரத்தும் எதிர்மறை எண்ணத்தை எப்படி போக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது சொல்கிறேன். அதற்கான கல்உப்பு பரிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தொடர்ந்து துரத்தும் எதிர்மறை எண்ணங்கள், கோபம் அல்லது மன வருத்தம், மன அழுத்தம், திருஷ்டியால் ஏற்படும் கஷ்டங்கள், செய்வினை கோளாறுகள் போன்ற துன்பங்கள் உங்களை துரத்தும் பொழுது ஒரு வாளியில் சிறிதளவு நீர் ஊற்றி அந்த தண்ணீரில் ஒரு பாக்கெட் கல்உப்பை கொட்டி கால்களை அந்த தண்ணீரில் சிறிது நேரம் நாற்காலியில் அமர்ந்தபடி வைக்க வேண்டும். பின்பு உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், சக்திகள் அனைத்துமே நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் ஓடிவிடும். அடுத்ததாக கேட்டதை கிடைக்கச் செய்யும் கல்உப்பு பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தாலும் அதற்கு பலன் இரட்டிப்பு மடங்காக வந்து சேரும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரண்டு கைகளிலும் கல்உப்பினை வைத்து கொண்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். பின்பு உங்கள் மடியில் ஒரு வெள்ளை காகிதத்தை வைத்து கொள்ளுங்கள். கைகளை தொடை மீது வைத்து உள்ளங்கை மேலே இருக்கும்படி வைக்க வேண்டும். உங்கள் கைகளை உப்புடன் இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும். பின்பு உங்களுடைய மனதில் இருக்கும் வேண்டுதலை மனதிற்குள்ளோ அல்லது வாய்விட்டோ 15 நிமிடங்கள் வரை சொல்ல வேண்டும். பின்பு இந்த உப்பினை ஓடும் நீரில் போட்டுவிட வேண்டும். இந்த முறையை 2 வாரங்கள் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்வதனால் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் இருக்கும் முக்கியமான பிரச்சனை தீர்வதற்கு கல்உப்பை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 3 நாட்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்களுடைய வலது உள்ளங்கையில் கல்உப்பை வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் 11 முறை உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்கும் பொழுது தேவையான நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். உதாரணத்திற்கு வீண் செலவுகளை நான் குறைத்து கொள்ள வேண்டும், வருமானம் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 11 முறை இதை மனதில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உப்பை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக போட்டு கட்டி வைத்து கொள்ளுங்கள். இதை பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் மறுநாள் காலையில் பூஜை அறையில் இருந்து இந்த முடிச்சை எடுத்து அதில் இருக்கும் உப்பை எடுத்து குளிக்கும் தண்ணீரில் போட்டு அதனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் துளையும் கலந்து அந்த தண்ணீரில் நீங்கள் குளித்து விட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் வேண்டிய
அந்த வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, மற்றும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திக்கலாம்.